ஒரு பொன்வண்டு கூட்டுக்குள் நுழைவதைப் போல் இருந்தது கருமை கொண்டு நீண்டு கிடந்த மரக்கிளைகள் அந்த பொன்வண்டின் எண்ணற்ற கால்கள் என காட்சியளித்தன மாளிகையின் மேல் நின்றபடி மேற்கு திசையில் மலையில் மறையும் சூரியனை பார்த்து கொண்டிருந்தார் கபிலர் கண்கள் ஊர்ந்து இறங்கும் பொன்வண்டை பார்த்து கொண்டிருந்தாலும் மனம் முழுவதும் காலை சூரியனையே நிறைந்திருந்தான் அருகில் யாரோ வரும் காலடி ஓசை கேட்டு திரும்பினார் மறையும் கதிரவனிடம் ஒளிவாளை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறீர்களா கேட்டுக்கொண்டே இன்முகத்தோடு வந்தான் பாரி இருவரும் பேசியபடியே இருக்கையில் அமர்ந்தனர் பாரி கேட்டான் காலையில் உச்சிப்பாறை ஏறியதும் மேற்கு திசையை பார்த்தபடி காண காட்சி என சொன்னீர்களே எதைச் சொன்னீர்கள் சற்றே யோசித்த கபிலர் அதுவா மேலே ஏறியதும் முதலில் கண்ணில் பட்டது கோட்டைச் சுவரே இல்லாத இந்த நகர அமைப்புதான் இப்படி ஒரு தலைநகர் உலகில் எவ்வியூர் மட்டுமாகத்தான் இருக்கும் எதிரிகளிடமிருந்து தற்காத்துக்கொள்ள சுவர் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை ஏனெனில் எங்களின் ஒத்துழைப்பும் உதவியும் இல்லாமல் யாரும் இந்த பெருங்காட்டையும் மலைமுகடுகளையும் கடந்து இங்கு வந்துவிட முடியாதல்லவா பாரியின் கேள்வியை ஆமோதித்தார் கபிலர் அதே நேரம் காட்டு உயிர் அதே நேரம் காட்டு உயிரினங்களிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தேவை அதற்காகவாவது சுவர் எழுப்பியிருக்கலாமே அதன் பொருட்டுத்தான் எழுப்பியுள்ளோம் எங்கே எழுப்பியிருக்கிறீர்கள் என் கண்களுக்கு தெரியவில்லையே எதுவும் மாயச்சுவர் கட்டியுள்ளீர்களா பாரி சிரித்தான் உங்களின் கண்களுக்கு தெரிகிறது ஆனால் அதுதான் சுவர் என்பதை உங்களின் எண்ணம் ஏற்க மறுக்கிறது கபிலர் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்து பார்த்தார் அவரை கவனித்தபடி பாரி கேட்டான் இந்த காட்டில் எத்தனை வகையான விலங்குகள் இருக்கின்றன என்று யாருக்கு தெரியும் காட்டு விலங்குகளால் உடைத்து நொறுக்கவோ தாவி கடக்கவோ முடியாத ஒரு ஒரு கோட்டை மதிலை மனிதனால் கட்டிவிட முடியுமா கார்காலத்தில் மூன்று குழகு தின்ற பெண் யானை எவ்வளவு பெரிய கார்கோட்டையும் தகர்க்கும் அதிங்கத்தை திணற ஆண் யானை கூட்டம் உள்நுழைந்தால் பெரும் மழையும் கிடிக்கிடும் மரமேறி உயிரினங்களால் தாவி கடக்க முடியாத தடுப்பு சுவரை எழுப்ப முடியுமா இந்த மலைத்தொடர் வட திசையிலும் தென் திசையிலும் எவ்வளவு தொலைவு நீண்டு கிடக்கிறதோ யார் அறிவார் இடையில் ஒரு சிறு பகுதியில் பரம்பு நாடு இருக்கிறது எண்ணிக்கையில் அடங்காத விலங்குக் கூட்டங்கள் நாள்தோறும் இடமும் வளமுமாக எங்களை கடக்கின்றன இவற்றிடமிருந்து பாதுகாக்க எத்தனையோ முறைகளை கையாண்ட முன்னோர் இறுதியாக இந்த நாகப்பச்சை வேலியை பெரும் கோட்டையாக எழுப்பினர் கபில சுற்றும் மற்றும் பார்த்தார் எவ்வியூரின் கடைசி வீடுகளும் தெருக்களும் முடிவடைந்த சிறிது தொலைவில் காடு ஆரம்பமாகிறது இதில் வேலியோ சுவரோ எங்கு இருக்கிறது என்று யோசித்தபடி நின்றார் பாரி சொன்னான் ஊரின் எல்லை முடிவடைந்ததும் காடு தொடங்குகிறது இடையில் வேலி எங்கே இரு என்று நினைக்கிறீர்களா நீங்கள் பார்க்கும் அந்த காட்டின் தொடக்கம் இயற்கையானது அன்று அந்த தாவரங்கள் தாமாக முளைத்தவே அல்ல நாங்கள் அறிந்த இந்த பெரும் உலகெங்கிலும் இருந்து கொண்டு வந்து இங்கு முளைக்க வைத்தவை காட்டிலுள்ள ஒவ்வொரு உயிரும் தின்னக்கூடிய தாவரங்களும் உண்டு தின்னக்கூடாத தாவரங்களும் உண்டு நுகரக்கூடியதும் நுகரக்கூடாததுமான பச்சிலைகளும் உண்டு பற்றக்கூடியதும் பற்றக்கூடாததுமான செடி கொடிகள் உண்டு நாங்கள் வன உயிரினங்கள் நுகரவும் நெருங்கவும் பற்றவும் முடியாத தாவரங்களைக் கொண்டு ஒரு பெரும் வேலியை அமைத்துள்ளோம் தலைமுறை தலைமுறையாக எங்கள் தாவர அறிவின் சேகரம் இந்த நாகப்பச்சை வேலிதான் இவ்வளவு எளிதான வார்த்தைகளால் எவ்வளவு பெரிய செய்தியைச் சொல்லிக் கொண்டிருக்கிறான் பாரி நம்ப முடியாமல் நின்று கொண்டிருந்தார் கபிலர் இது எப்படி மனிதனால் செய்ய முடிந்தது அதை செய்ய முடிந்ததால் தான் நாங்கள் எங்கு வாழ்கிறோம் காற்று கூட உள்நுழைய முடியாத இந்த கானகத்தில் ஓரிரு வீரர்கள் காவல் காக்க நாள்தோறும் தூங்கி உயிரோடு எழுகிறோம் எங்கள் குழந்தைகள் மறுநாள் காலை சிரித்துக்கொண்டு கொண்டு விளையாடுகின்றனர் எங்கள் இளைஞர்களின் இதழ்களில் முத்தத்தின் ஈரம் ஊறிக்கொண்டே இருக்கிறது இது எப்படி நா தயங்கி வெளிவந்தன கபிலரின் வார்த்தைகள் வெறிமணம் கொண்ட செடி கொடி மரங்களால் சூழ்ந்து கிடக்கிறது இந்த வேலியின் வெளிப்புறம் நடுப்பகுதியோ புற வைரமும் பாய்ந்தோடும் மரங்கள் ஒன்றை ஒன்று பின்னி கிடப்பதைப் போல நன்கு திட்டமிட்டு வளர்க்கப்பட்டுள்ளது வெளிவிஷம் மற்றும் உள்விஷ தாவரங்கள் தழைத்து கிடக்கிறது இதன் முதல் பகுதி இந்த மூன்று பகுதிகளில் இடைவெளியிலும் நஞ்சு ஏறிய அளறி வேர் கொண்டு சுருக்கு வலை பின்னப்பட்டுள்ளது நச்சு பிசின் வழியும் மருவு தொடரிப்பட்டைகள் இடைவிடாது இருக்கும் ஒன்றின்மேன் ஒன்றாக வைத்து பின்னி பிணைத்து உருவாக்கப்படும் பிணையல் மாலையை போல தாவர பச்சிலைகளோடு பிணைந்து கட்டி கிடக்கும் அதன் கணுக்கள் தோறும் வேர்களை உண்டாக்கி அந்த பச்சிலை செடிகள் தளைத்தபடி இருக்கும் இந்த வேலைக்குள் உருவாக்கப்பட்டுள்ள அனைத்து தாவரங்களின் மீதும் குறுக்கும் நெடுக்குமாக பறந்து கிடக்கும் எண்ணிலடங்காத படற்கொடிகளும் சுற்று கொடிகளும் தான் இந்த நாகப்பச்சை வேலியின் உயிர் நாடி வலப்புறம் சுற்றும் கொடியும் இடப்புறம் சுற்றும் கொடியும் ஒன்று மாற்றி ஒன்றாக படர்ந்து கொண்டே இருக்கின்றன சுருண்டு எழும் அவற்றின் மூசி நாவுகள் எதிரெதிர் திசையில் ஒரு சேர பின்னியபடி மேலே எழுகின்றன உதிர்ந்து கொண்டிருக்கும் இலையை கூட இந்த வேலி அந்தரத்தில் நிறுத்திவிடும் விலங்கின் நாசியை வெகு தொலைவிலேயே இந்த வெறிமனம் தாக்கும் அதைக் கடந்து உள்நுழையும் உயிரினம் விஷமுள்ளாலோ நச்சு கணுக்களாலோ நாவில் படும் பச்சிலையாலோ சற்று மயங்கி அமரும் அந்த கணத்தில் அதன் மயிர்கால்கள் ஒவ்வொன்றையும் பற்றி உள் விழுங்கி கொண்டிருக்கின்றன சூட்டுக் அந்த உயிரினத்தின் இயக்கத்தை மிக விரைவாக தனது காட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறது இந்த நாகப்பச்சை வேலி அதன் பிறகு அந்த விலங்கு அமர்ந்த இடத்தில் உள்ள தாவரமும் கரையான்களும் எறும்புகளும் சிலந்திகளும் சற்றே கூடுதல் செழிப்பு கொள்ளுகின்றன பாறை சொல்வதை வாய் விளந்து கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர் தாமரை இதழை ஒன்றின்மேல் ஒன்றாக அடுக்கி அதன்மேல் ஊன்றப்படும் வேளம் முல் முதல் இதழுக்குள் இருக்கும் நேரம்தான் கணப்பொழுது மூன்றாம் இதழை கடக்கும் நேரம்தான் இமைப்பொழுது ஆறாம் இதழுக்குள் நுழையும் நேரம்தான் வினாடி பொழுது எந்த ஒரு விலங்கின் இயக்கத்தையும் வேளம் முள் ஆறாம் இதழை கடக்கும் பொழுதுக்குள் நிறுத்திவிடும் ஆற்றல் இந்த நாகப்பச்சை வேலிக்கு உண்டு என்று எம் முன்னோர் கோருவர் இயற்கையை பற்றிய பேரறிவின் முன்னர் தூசி என நின்று கொண்டிருப்பதாக கபிலர் உணர்ந்தார் மேற்கு மலையின் விளிம்பில் பொன்வண்டு தனது கடைசி கால்களை உள்ளழித்துக் கொண்டிருந்தது பாரி இரங்கம் சூரியனையே பார்த்து கொண்டிருந்தான் ஆச்சரியம் விளக்கி சற்றே ஆர்வம் மேலிட கபிலர் கேட்டார் எந்த வெறிமனம் யானைகள் கூட்டத்தை விரட்டக்கூடியது ஒளி உள்வாங்கும் அழகை பார்த்தபடி பாரி சொன்னான் ஏழிலே பாலை கபழனின் கண்கள் பூத்தன அந்த மரத்தின் வாடையை நுகரும் யானைகள் காத தொலைவுக்கு விலகி ஓடும் என்றான் பாரி அந்த மரங்கள் எங்கே இருக்கின்றன நான் அருகில் சென்று பார்க்க வேண்டும் பாரியின் உதட்டில் சின்னதாக ஒரு சிரிப்பு ஓடி மறைந்தது சிரிக்கக்கூடிய கேள்வியா நான் கேட்டுவிட்டேன் என்று யோசித்தபடி பதிலுக்காக காத்திருந்தார் கபிலர் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு மரம் நின்று கொண்டிருக்கிறது எறும்பு கூட்டங்கள் போல் யானை கூட்டங்கள் தெரியும் இந்த காட்டில் திசைக்கு ஒரு மரம் போதுமா அதற்கும் அதிகமாக வைத்தால் எவ்வியூர் தாங்காது என்றான் பாரி கபிலருக்கு பதில் விளங்கவில்லை பாரி சொன்னான் அந்த மரத்தால் வேறு தொல்லைகள் இருக்கின்றன மத யானை ஏழிலை பாளையின் வாசனையை நுகர்ந்துவிட்டால் வெறிகொண்டு வந்த அந்த மரத்தை அடியோடு பிடுங்கி எரிந்து நாசம் செய்துவிடும் பின் எப்படி சமாளிப்பீர்கள் அதன் பிறகு மனித முயற்சிதான் ஆயுதங்களும் பறை ஒளிகளும் தீப்பந்தங்களும் தான் கை கொடுக்கும் திசைக்கு ஒன்று என்றால் வந்த திசையில் இருக்கும் அந்த ஒன்றோடு அதன் ஆத்திரம் தனிய வாய்ப்பு இருக்கிறது அல்லவா இப்படி ஒரு நிகழ்வு மூன்று தலைமுறைகளுக்கு முன்னர் நடந்ததாகச் சொல்வார்கள் ஆர்வத்தில் கேட்ட கேள்வி அதிர்ச்சியை பதிலாக கொடுத்தது கனப்பொழுதுக்குள் மாறிச் செல்லும் உணர்வுகளின் வழியே பயணமாகிக் கொண்டிருந்தது கபிலரின் எண்ணம் அது மட்டுமல்ல இன்னொரு பிரச்சனையும் உண்டு அதுதான் மிக முக்கியமானதும் கூட என்ன அது அந்த மரத்தின் வாசனை காமத்தை தூண்டும் கோல் கொண்டு நெருப்பை கிளர்வதைப் போல அது வாசனையைக் கொண்டு காமத்தை கொண்டே இருக்கும் சற்றி இடைவிடுவிட்டு பாரி சொன்னான் எவ்வியூருக்குள் வேறு வேலையும் நடக்க அல்லவா அதனால்தான் திசைக்கு ஒரு மரம் மட்டும் வைத்திருக்கிறோம் பாரியின் சொல்லை தாண்டி வெளிவந்தது சிரிப்பு கபிலரும் சேர்ந்து சிரித்தார் நினைவு வந்ததும் சட்டென சிரிப்பை அடக்கிவிட்டு கேட்டார் அதனால்தான் மரத்தின் அருகில் சென்று நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு நீ சிரித்தாயா அவ்வளவு நேரம் அடக்கமாக வெளிப்பட்ட சிரிப்பு இப்போது பீறிட்டது சிரித்தபடியே ஆம் என தலையை மேலும் கீழுமாக ஆட்டினான் பாரி கபிலர் சற்றே வேகமாக ஏழிலை பாலையை அடியோடு வீழ்த்தும் மதையானை மனிதர்களும் உண்டு சட்டன பாரி சொன்னான் காமம் கண்டு பயந்த சொல் இது பயம் இல்லை என்று சொல்ல நான் பொய்யன் ஆனால் பயப்பட மாட்டேன் எனச் சொல்ல பொய் தேவையில்லை அதுதான் புலவன் சொல் சுடும்போது சொல்லை சுடுவான் அதுதான் புலவன் சொல் சுடும்போது சொல்லை சுடுவான் என்று சொல்லக் கேட்டுள்ளேன் இன்றுதான் சொல்லிக் கேட்கிறேன் நாளிகை மணியோசை எவ்வியூர் முழுவதும் எதிரொலித்தது சூரியன் முழுவதும் விழுந்தவுடன் இருள் காட்டின் எல்லா திசைகளிலுமிருந்தும் இறங்கி வந்து கொண்டிருந்தது பந்தங்களை ஏற்றும் வீரர்கள் கையில் நீண்ட குழல் போன்ற விளக்குகளுடன் ஓரிடம் நோக்கி குவிந்து கொண்டிருக்கின்றனர் பேச்சு எதிர்பாராத கணத்தில் காமத்துக்குள் போனதை பற்றி யோசித்தபடி கபிலர் கூறினார் இரவு வரும்போதே ஏதாவது ஒரு வடிவில் காமத்தையும் அழைத்து விடுகிறதே பாரி அசட்டு சிரிப்போடு சொன்னான் ஏழிலை பாலைக்கு இரவு ஏது பகல் ஏது பரம்பமலை ஏறத் தொடங்கியதிலிருந்து தனது சொல்முறியும் ஓசையை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர் பாரி சொன்னான் ஏழிலை பாளையின் அடிவாரத்திற்கு வள்ளியை அழைத்து வந்ததுதான் முருகன் செய்த மிகப்பெரிய தந்திரம் இல்லையென்றால் வள்ளியை ஒரு நாளும் அவனால் இணங்க வைத்திருக்க முடியாது அவனும் குறுக்கு வள்ளியைத்தான் கையாண்டானா சற்றே தயக்கத்துடன் ஆம் என்று சொல்லியபடி தொடர்ந்தான் பாரி முருகன் வேட்டுவர் குளம் வள்ளியோ கொடி செடி கொடிகளை அறிந்தவர்கள் வேட்டையாடுபவர்களை விட மனநுட்பத்தில் முன்னேறியவர்கள் அல்லவா வலிமையை விட நுட்பத்துக்கு தானே ஆற்றல் அதிகம் அதனால்தான் முருகனால் வள்ளியின் மனதில் எதை சொல்லியும் இடம் பிடிக்க முடியவில்லை காட்டை அழித்து பயிரிடும் முன் அந்த நிலத்தில் காமம் நிகழ்த்தி மனித குருதி படிந்த தாய் நிலத்துக்குள் முதல் பயிரிடுதலை தொடங்கியவர்கள்தான் கொடி குளத்துக்காரர்கள் முதலில் வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுக்கும்போது இடுப்பு வழி கண்டு அந்த நிலத்திலே பிறந்தாள் அந்த பெண் விதைத்த இடத்திலே முளைத்தவள் அவள் அதனால் அந்த செவ்வள்ளிக்கிழங்கின் பெயரையே அந்த அழகிய பெண்ணுக்குச் சூட்டினர் வள்ளிக்கிழங்குக்கும் வஞ்சிக் கொடியுமே பெண்ணாக மாறிய பேரெழில் கொடி குளத்துக்கு உரியது செடி கொடிகளை அறிந்தவர்களை எளிதில் ஈர்க்க முடியாது அவர்கள் கணம் தோறும் உயிரின் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ந்தவர்கள் வண்ணங்களையும் வாசனைகளையும் அவர்கள் அளவுக்கு அறிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அவர்களின் கவனத்தை கவர்வதோ காதலை பெறுவதோ எளிது அல்ல வேறு வழியே இல்லாமல் தான் ஏழிலைப்பாளையின் அடிவாரத்திற்கு வள்ளியை அழைத்துச் சென்றான் முருகன் கவலரின் கண்முன் காலமும் காதலும் கடவுளும் ஒன்றை ஒன்று பின்னி மேலே எழுந்தபடி இருந்தன காத்துக்கொண்டிருங்கள் மீண்டும் வேள்பாரையின் தொடர்ச்சி நாளை காணலாம் மறவாமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர் மற்றும் தோழியருடன் பகிர்ந்து கொள்ள மறவாதீர்கள் வேள்பாரியின் கதை பாரத் தமிழ் பாட்காஸ்ட் பள்ளியுலி பக்கத்திலும் வேள்பாரி புத்தகத்தின் பகுதி ஒளிபரப்பாகிறது முடிந்தால் அதிலும் கேட்டு மகிழுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் அன்பு தோழி